ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரீன் டிப்ஸ். நம்ம சேனல்ல ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பக்கத்துல உள்ள நஞ்சை இடையார் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கிறோம். இங்க வந்து என்னென்ன மூவி ஷூட்டிங் எடுத்திருக்காங்க லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த பரமத்தி வேலூர் சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. ஏன்னா காவிரி ஆற்று ஓரத்தில் இருக்கிற இந்த கிராமங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக பசுமையாக இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து நிறைய மூவி ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு சில மூவியை வந்து நம்ம பார்க்கலாம். 2013 ரிலீஸ் ஆன படம் தான் எதிர்நீச்சல். இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க. இதை இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறனோட உதவி இயக்குனராக இருந்த எஸ்ஆர் துரை செந்தில்குமார் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இவரோட சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டம். இந்த பரமத்தி வேலூரும் கரூர் மாவட்டத்தை ஒட்டின மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து கிராமங்கள் சார்ந்த மூவி எல்லாமே வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு தான் எதிர்நீச்சல் மூவியில் ஃப்ளாஷ்பேக் சீனில் வர்ற நந்திதாவோட வீடாக காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ நாளாக உள்ளூருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்லை. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மெட்ராஸுக்கெல்லாம்? இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், எல்லாம் சரியா வரும். இந்த வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் அப்போதைக்கு இருந்திருக்குது. அதாவது இந்த மூவி ஷூட்டிங் எடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2011 இந்த டைம்ல இருக்கும். அப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா பசுமையா நல்ல அழகா இருந்திருக்குது. ஆனா இப்போதைக்கு இந்த வீடு வந்து தனி ஒரு வீடா தான் தெரியுது. பக்கத்துல மரங்கள் எல்லாமே இல்லை. இந்த வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு வாய்க்கால் போகுது. அந்த மூவியில இந்த சீனும் கூட காமிச்சிருப்பாங்க. வள்ளி, என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? பயந்துட்டீங்களாப்பா? இதே படத்துல வாழைத்தோப்பை வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு பின்னாடிதான் வந்து அந்த வாழைத்தோப்பு எல்லாமே இருக்குது. நிறைய வாழை மரங்கள் இருந்ததா சொல்றாங்க இந்த ஊர்க்காரங்க. இப்போதைக்கு வந்து இதெல்லாமே விவசாயங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு வர்றதா சொல்லியிருந்தாங்க. இதே மூவியில இன்னொரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினோட அப்பா வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் வந்து இவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோட பொண்ணு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த சீன் எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடி உள்ள ஒரு திடல் ஒன்று இருக்கும், அங்கதான் வந்து இந்த சீன் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்க விசுவலா பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா சென்னைக்கு விளையாடுறதுக்காக அனுப்புவாங்க. அப்போதைக்கு வந்து அந்த விக்கிற சீன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர் தலைவரோட வீட்டுல தான் வந்து அந்த சீன் ஷூட் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்க வீடு இருக்குது. அவங்க வீட்டு உள்ள வந்து ஷூட் பண்ண முடியல அப்படிங்கறதுனால நான் இங்க இருந்து காமிக்கிறேன், பாருங்க. நீங்க சொல்றது கேட்டு நடக்க மாட்டியா? அம்மா இல்லாத பொண்ணு கட்டி கொடுக்கற வரைக்கும் அவ ஆசைப்படி இருந்துட்டு போட்டுமே. சரி, உங்க விருப்பம், நாளைக்கே பேசிடுறேன். நாம இருக்கிற இந்த ஊர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா பாலப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் வருது. அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச ராணுவ வீரன் அப்படிங்கிற ஒரு மூவில வந்து ஒரு சாங் ஷூட் பண்ணிருக்கிறாங்க. அங்கதான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். இந்த கோவில்ல தான் அந்த ராணுவ வீரன் மூவில சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிற சாங் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவும் மாறாம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த மூவில காமிச்சாங்களோ அதே மாதிரிதான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பக்கத்துல எல்லாம் வந்து வயல்வெளி எல்லாம் காமிச்சிருப்பாங்க, ரொம்ப பசுமையா இருக்கும். இப்பவும் அதே மாதிரிதான் இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல தான் ஸ்ரீதேவியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த குதிரைக்கு பக்கத்துல உட்காந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்க மாதிரியும் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் வந்து விசுவலா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. சொன்னே தெரியும் என்னை. நம்மளை அழைச்சிட்டு வந்த இந்த ஐயாவே பார்த்தீங்க அப்படின்னா மூவியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள்ட்டே நம்ம கேட்போம் அந்த மூவி எப்படி எடுத்திருக்காங்க என்ன அப்படிங்கிறத. இந்த படம் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க? குறைஞ்சது ஒரு 35 வருஷம் இருக்குங்க. அப்படிங்களா? நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்களா? பார்த்தேங்க. சரி சரிங்க. நல்லா ஹிட் ஆச்சுங்க, நல்ல ஹிட்டான பாட்டுங்க. சரி சரிங்க. நல்லா இருந்தது. ஸ்ரீதேவியும் ரஜினிகாந்தும் சொன்னால் தானே புரியுங்கிற பாடு அருமையாக ஹிட் ஆச்சுங்க, நல்லா இருந்ததுங்க. சரி சரிங்க. இங்கே வந்து வேற என்ன படம் எடுத்துருக்காங்க? இங்கே ஒரு படம் தாங்க, இடையத்துல 2-3 படம் எடுத்தாங்க. அதில் எதிர்நீச்சல்னு ஒரு படம் எடுத்தாங்க. சரிங்க. அதில் நாங்கள் கூட ஒரு சீன் வந்தாங்க. சரி சரி. அது வந்து அதுவும் நல்லா கிட்ட ஆச்சுங்க. சரி சரிங்க. அந்த எந்த சீனுங்க? பஞ்சாயத்து மாதிரி நடக்குங்க. 10 வயசுல குழந்தையா இருக்கையில் எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாமா. 5 வயசானவனே காதல் பண்ணிட்டு இப்போ வந்து குழந்தையா தாயா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு சீன் எடுத்தாங்க. நல்லா சூப்பராக இருந்ததுங்க.
சரி ஓகேங்க. இங்க வந்து விவசாயம் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. கோரை கோரை தாங்க தொழில். இங்க இருக்கிற கோரைய? ஆமா, இந்த கோரையெல்லாம் இங்க எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. முக்கியமா கோரை தொழில், கரும்பு இதுதான் அதிகம். சரி ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நம்ம டைம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், மைனா, கும்கி இது போல ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்த இடம் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவை நான் அப்லோட் பண்றேன், நீங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சதுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.